மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று பரியாசக்காரர் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சிருஷ்டிப்பில் ஏராளமான மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. இதை பரியாசக்காரர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது. இந்த சத்தியம் பரியாசக்காரருக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள். உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பரியாசக்காரர்களுக்கு சத்தியம் முக்கியமல்ல, தங்களுடைய சுய இச்சைகளே இவர்களுக்கு முக்கியம். சத்தியம் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு விரோதமாக இருக்கும்போது பரியாசக்காரர்கள் தங்கள் செவிகளையும் கண்களையும் மூடிக்கொள்வார்கள். சத்தியத்திற்கு குருடராகவும் செவிடராகவும் இருப்பது போல நடிப்பார்கள். இவர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வமில்லை. பூர்வத்திலே தேவனுடைய வார்த்தையினாலேயே வானங்களும் பூமியும் உண்டாயிற்று என்பதை பரியாசக்காரர் அறிந்திருக்கிறார்கள். நோவாவின் காலத்திலே இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் இதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள், வேண்டுமென்றே அறியாமல் இருக்கிறார்கள். இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் அக்கறை அவர்களிடத்தில் இல்லை. பரியாசக்காரர் அறியாமல் இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு தப்பிப்பதில்லை. தங்களுக்கு சத்தியம் தெரியாது என்று சாக்குப்போக்கு சொல்லலாம் என்று பரியாசக்காரர் நினைக்கிறார்கள். கர்த்தர் மறுபடியும் வரும்போது பரியாசக்காரரை தம்முடைய நீதியினால் நியாயம் தீர்ப்பார். பரியாசக்காரரை அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் நீதியாய் தண்டிப்பார். ஜலப்பிரளயத்தினாலே இந்த உலகம் அழிந்து போயிற்று என்பதை அப்போஸ்தலர் பேதுரு இங்கு நினைப்பூட்டி எழுதுகிறார். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் ஒருமுறை அழிந்து போயிற்று. அது ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. இந்த பூமி ஜலத்தினாலே தோன்றிற்று. இது ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்தது. இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தும் போயிற்று. சிருஷ்டிப்பின் காலத்தில் தேவன் ஜலத்தை பிரித்து பூமியை உண்டாக்கினார். ஆனாலும் அவர் மனுஷருடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் கோபப்பட்ட காலத்திலோ அதே ஜலத்தை பூமியின் மீது ஜலப்பிரளயமாக ஊற்றினார். இந்த உலகம் அழிந்து போயிற்று. உலகத்தில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இவை எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார். தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே பூமியை ஜலத்தினின்று தோன்றச் செய்து அதே ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கவும் செய்தார். தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கிறது. தேவனுடைய வார்த்தை அழித்து போடுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை சங்காரம் பண்ணுகிறது. பரியாசக்காரரோ தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய பரியாச வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியாக ஜீவிக்காமல் தங்களுடைய சுய இச்சைகளின்படியே ஜீவிக்கிறார்கள். ஆதியாகமம் 1:2 வசனத்தில் பூமி சிருஷ்டிக்கப்படவில்லை என்பது ஒரு சிலருடைய கருத்து. ஜலப்பிரளயமாக இருந்தது, பின்பு வெட்டாந்தரையான பூமியாயிற்று என்று இவர்கள் கருத்து கூறுகிறார்கள். ஆதியாகமம் 1:9-10 ஆகிய வசனங்களை இவர்கள் தங்களுடைய விவாதத்திற்கு ஆதாரமாக கூறுகிறார்கள். ஜனங்கள் மனதார அறியாமல் இருக்கும் காரியங்கள். பூர்வத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாயிற்று என்பது, ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிற்று என்பது, அப்பொழுது இருந்த காலம் என்பது ஆதாமிற்கு முந்தி இருந்த உலகத்தை குறிக்கும். இந்த உலகம் ஆதாமின் காலத்திற்கு முன்பாக ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது என்பது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் நியாய தீர்ப்பில் இருந்து மீட்கப்பட்டது. வானங்களும் பூமியும் ஆதாமின் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவதற்காக காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டார்.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். தேவன் தமது பரிசுத்த நகரத்தை பரலோகத்தில் இருந்து பூமிக்கு மாற்றி அமைப்பார். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய சந்ததியாராயும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராயும் இருப்பார்கள். வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் சத்தியங்கள் மனுஷருக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஒரு சிலர் வேதத்தை குறித்து அறியாமையில் இருக்க வேண்டும் என்று தாங்களாகவே தீர்மானம் பண்ணிக் கொள்கிறார்கள். சத்தியத்திற்கு தங்களுடைய கண்களையும் செவிகளையும் மூடிக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து நிச்சயமற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த உலகம் என்பது ஆதாமின் காலத்திற்கு முந்திய உலகத்தை குறிக்கும். இது வெள்ளத்தில் அழிந்து போயிற்று. இந்த வெள்ளத்தில் ஒன்றும் பிழைக்கவில்லை. இக்காலத்தில்தான் லூசிபர் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினான். வானங்கள், பூமி ஆகியவற்றின் வெவ்வேறு காலங்கள், அப்பொழுது இருந்த உலகம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், புதிய வானங்களும் புதிய பூமியும், ஆதாமிற்கு முன்பிருந்த உலகம். பேதுரு இரண்டு விதமான உலகங்களை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். ஒன்று அப்பொழுது இருந்த உலகம், மற்றொன்று இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும். அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினால் அழிந்து போயிற்று, இப்பொழுது இருக்கும் உலகம் அக்னியினால் அழிந்து போகும். அப்பொழுது இருந்த உலகம் ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியாகமம் 1:1-2 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் ஜலப்பிரளயம் அந்த உலகத்தை அழித்து போட்டது. இந்த ஜலப்பிரளயத்திற்கு 6 நாட்களுக்கு பின்பு இப்பொழுது இருக்கிற உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் ஆதாமின் காலத்தில் இருந்து நோவாவின் காலம் வரையிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அழித்து போடவில்லை. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு தங்களுடைய இனத்தை பலகி பெருகுவதற்காக நோவாவின் பேழையின் மூலமாக ஒரு சில ஜீவராசிகள் தப்பி பிழைத்தார்கள். ஆனால் அப்பொழுது இருந்த உலகத்தில் உண்டான ஜலப்பிரளயத்தில் எந்த மனுஷரும் பறவைகளும் விலங்குகளும் ஜீவனோடு தப்பிக்கவில்லை. ஆதாமின் நாளில் வானங்களிலும் பூமியிலும் மாற்றம் உண்டானதை போன்று நோவாவின் நாளில் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. ஆகையினால் அப்பொழுது இருந்த உலகம் என்பது ஆதாமின் காலத்திற்கு முற்பட்ட உலகத்தை குறிக்கும். இப்பொழுது இருக்கிற உலகம் என்பது நோவாவின் காலத்தில் உண்டாக்கப்பட்டதல்ல, இது ஆதாமின் காலத்தில் உண்டாக்கப்பட்டது. 2 பேதுரு 3:6 ஆதியாகமம் 1:2 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு எந்த ஜீவராசியும் தப்பி பிழைக்கவில்லை. 6 நாட்களில் அவை மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆதாமின் காலத்திற்கு முன்பாக ஜீவராசிகள் இருந்தது என்பது எரேமியா 4:23-26 உள்ள வசனங்களில் இருந்து தெளிவாகிறது. பூமியில் 3 வெவ்வேறு காலங்கள் இருந்தன, இருக்கும், அவையாவன. ஆதாமின் காலத்திற்கு முந்திய உலகம், இது அப்பொழுது இருந்த உலகம் எனப்படுகிறது. இந்த உலகம் இப்பொழுது இருக்கும் வானங்களுக்கும் பூமிக்கும் முந்தியது. ஆதாமின் காலத்து பாவமான உலகம். ஆதாமின் காலத்தில் இருந்து புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் காலம் வரையிலும் உள்ளது. ஆதாமின் பாவமில்லாத உலகம், இது புதிய பூமியில் இருக்கும். 2 உலகங்களின் வெவ்வேறு முடிவுகளை பேதுரு தெளிவாக கூறுகிறார். அவையாவன: அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிந்தது, இப்பொழுது இருக்கிற உலகம் அக்னியினால் அழியும், 1000 வருஷ அரசாட்சியின் போது இதன் முடிவு உண்டாகும். பேதுரு நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்தை பற்றி குறிப்பிடும்போது நோவாவையும் தப்பித்த 8 பேரையும் குறிப்பிடுவது வழக்கம். மற்றவர்களும் நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்தை இவ்வாறு வேறுபடுத்தி கூறினார்கள். ஆகையினால் 2 பேதுரு 3:6 நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்தை குறிப்பிடாமல் ஆதாமிற்கு முந்தைய காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தையே குறிக்கிறது. ஆதாமின் காலத்திற்கு முன்பு ஒரு ஜலப்பிரளயம் உண்டாயிற்று என்பது தெளிவான காரியம். தேவன் தேவையில்லாமல் ஜலப்பிரளயத்தின் மூலமாக நியாயத்தீர்ப்பை அனுப்ப மாட்டார். ஆதாமின் காலத்திற்கு முன்பு இருந்த உலகத்திற்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவையாய் இருந்தபடியினால் தேவன் அக்காலத்தில் மிகப்பெரிய ஜலப்பிரளயம் ஒன்றை அனுப்பி
ஜீவராசிகள் அனைத்தையும் அழித்து போட்டார்.